வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். இகாமா ஜனவரி 31, 2022 வரை கால நீட்டிப்பு, மன்னர் சல்மான் உத்தரவு. சவுதி அரேபியாவில் நேரடியாக நுழைய தடை விதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா உட்பட சிக்கி தவிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு இகாமா ரீஎன்ட்ரி விசா மற்றும் விசிட்டிங் விசா ஆகியவை ஜனவரி 31, 2022 வரை நீடிப்பதற்கு மன்னர் சல்மான் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தடுப்பூசியின் ஒரு டோஸாவது சவுதியில் செலுத்தியிருந்தால் நேரடியாக சவுதி அரேபியாவுக்குள் நுழையலாம். வெளிநாட்டவர்கள் வைரஸ் தடுப்பூசியில் குறைந்தபட்சம் ஒரு டோஸை சவுதி அரேபியாவில் எடுத்திருந்தால் உலகம் முழுவதிலுமிருந்து நேரடியாக விமானம் மூலம் பயணிகள் நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் அவர்கள் 3 நாள் விமான நிறுவன தனிமைப்படுத்தலுக்கு ஒத்துழைக்க வேண்டியது அவசியம் என்றும் இந்த முடிவு வருகின்ற டிசம்பர் 4 தொடக்கம் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வைரஸ் தடுப்பூசியை ஒரு டோஸ் எடுத்துக்கொண்டவர்கள் 3 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்தல் இருக்க வேண்டும் என்ற, மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டது தொடர்பான நிலைகளை தவக்கான அப்ளிகேஷனில் அப்டேட் ஆகியிருக்க வேண்டியது அவசியம். யாரேனும் முன்னதாக தடுப்பூசி செலுத்தியிருந்தும் அது தொடர்பான தகவல்கள் ஏதும் தவக்கான அப்ளிகேஷனில் இல்லையெனில் அவர்களுக்கு இந்த அனுமதி பொருந்தாது. எனவே ராஷ்டிரியத்துக்குள் வருவதற்கு முன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான பதிவினை சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நிறுவனமும் அதன் இணையதளத்தில் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கான பேக்கேஜுகளை கட்டணத்துடன் வழங்கி வருகின்றது. விமான நிறுவனங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு முன் அவர்களின் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கான பேக்கேஜுகளை சரிபார்க்கவும். சவுதி அரேபியாவில் 2 டோஸ் வைரஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் எந்த தனிமைப்படுத்தலுமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றார்கள். பொது இடங்களில் முகமூடி அணியுமாறு மீண்டும் பரிந்துரை சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம். சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் பொது இடங்களில், நெரிசலான இடங்களில் முகக்கவசங்கள் அணிந்து கொள்ளும்படி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இதுவே மிகவும் எளிமையான மற்றும் பாதுகாப்பான வழிமுறை என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். வைரஸ் தொற்றிலிருந்து தனிப்பட்ட நபரின் ஆரோக்கியத்தையும் அவரை சுற்றியுள்ளவர்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் முகக்கவசங்கள் அணியுமாறும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு வைரஸிலிருந்து புதிய மாறுபாடு ஒமிக்ரோன் குறித்து கூறுகிறது. இதுவரை கண்டறியப்பட்ட வைரஸ் பிறழ்வுகளில் இது மிகவும் ஆபத்தானதாக இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விட காப்பாற்றுள்ளது. சவுதி அரேபியா தனது 587 தடுப்பூசி மையங்கள் ஊடாக இதுவரை 47.28 மில்லியனுக்கு அதிகமான டோஸ்களை தடுப்பூசியை ராஷ்டிரியம் முழுவதும் வழங்கியுள்ளனர். இதில் 3,45,633 பேர் பூஸ்டர் டோஸ் பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 24 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. 1 நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். 48 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 549,695 நபர்கள் ஆகும். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 19.48, இலங்கை ரூபாவில் 53.34. நீங்கள் அனுப்பும் எச்சிஎச் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. போலியான இகாமா தயாரித்து விற்பனை செய்த வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் ஜிசான் நகரில் போலியான இகாமா, போலியான குடியிருப்பு அனுமதிகள் தயாரித்து விற்பனை செய்த வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரே போலீசார் கைது செய்திருப்பதாகவும், அவர் தனது குடியிருப்பு அனுமதி பத்திரம் மட்டுமன்றி போலியான ஓட்டுநர் உரிமத்தையும் சவுதி அரேபியா ஓட்டுநர் உரிமம் தயாரித்து வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து சுயமாக தயாரிக்க இகாமா மற்றும் ஓட்டுநர் உரிமங்கள் பெரிய சேகரிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் போலியன் ஆபரணங்கள் தயாரிக்க பயன்படுத்திய உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் என்று ஜிசான் போலீசார் அறிவித்துள்ளனர். ஆந்திராவை போர்மிகமாக கொண்டவர்கள் போலி வேலை விசாவில் துயரத்தின் தெருக்களில் அலைகின்றார்கள். தீராத நோய், வேலையில்லா திண்டாட்டம், வெளிநாடுகள் செல்லும் விசா, வெளிநாடு செல்லும் விசா என்று அனைத்து துன்பத்தின் தெருக்களில் அலைந்த ஆந்திராவைச் சேர்ந்த குறுகிய நபர்கள் இன்றைய தினம்
நீண்ட நாள் கனவுகளின் பிறகு ரியாத்தில் வந்து கடைசி நாளிலிருந்து சொந்த ஊர் திரும்ப கண்டார்கள். குறிப்பாக இவர்களுக்கு கேரள அமைப்பினர் உதவிகளை வழங்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட விசிட் விசா வழங்கி ஏஜென்ட் ஏமாற்றியதிலிருந்து தொடங்கியது வாழ்க்கையை பசுமையாக்கும் திட்டத்தின் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியாவுக்கு வந்துள்ளனர். சுமார் 60,000 ரூபாய் கடன் பெற்று விசா ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும், சவுதி அரேபியா வந்தவுடன் நீங்கள் வேலை விசாவில் இல்லை என்றும், ஆனால் ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தின் பெயரில் விசிட்டர் விசாவில் இருக்கின்றீர்கள் என்பதை அப்போதுதான் அவர்கள் உணர்கின்றார்கள். முகமது ஹியா துருக்கியைச் சேர்ந்த சவுதி அரேபியா சிறுவனால் அல் பாத் மீது சிறுவர் வயதிலிருந்தே ஒட்டகங்களின் மீது அதிக பிரியம் கொண்டவர். 4 வயதிலிருந்தே இவர் ஒட்டகங்களை வளர்த்து வருகின்றார். குறிப்பாக ஒட்டகம் பந்தயத்துக்காகவே இவர் வளர்த்து வருகின்றார். 13 வயதான முகமது ஹியான் ஒட்டகத்தின் மீது அளப்பெரிய காதல் கொண்டவர். தந்தையும் ஒட்டகங்கள் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார், பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார். இம்முறை முகமது ஹியான் 13 வயது சிறுவன் தற்சமயம் ஒட்டக பந்தயத்துக்காக இந்த ஒட்டகங்களை வளர்த்து வருகின்றார். தெற்கு போர்மோலா யத்தா விமானியம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒன்ஹ்ரான் பிரிக்ஸின்கான இந்த ஆண்டுக்கான தெற்காசியாவின் கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமானியத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. போர்முலாவுக்காக கொடி சின்னங்கள், பங்கேற்பவர்களுக்காக இந்த ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யத்தா டு டுபாய் சேவை விமானம் தொடங்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பட்ஜெட் ஏர்லைன்ஸ் உண்மையான சேவை தொடங்கியுள்ளது. யத்தா டு டுபாய் இரு பிரிவுகளில் ஒரு நாளைக்கு 10 விமானங்கள் இயக்கவும், இதனால் விமான பயணச் செலவுகள் குறையும் என்றும் துபாய் சர்வதேச விமானியம் டெர்மினல் ஃபிளை சேவையிலிருந்து டெர்மினல் 8 வரை யத்தா கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமானியம் வரை இது இயங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள விமானம் A320 என்ற ரக விமானம் ஃப்ளை ஏர் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஆரம்பத்தில் துபாய் செக்டார் துறையிலிருந்து ஒரு நாளைக்கு 8 விமானங்கள் இயக்கப்பட்டன. மேலும் 2 விமானங்கள் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் சேவையில் ஈடுபடும். யத்தா மற்றும் துபாய் இடையே பயணிகள் தேவை அதிகரித்து வருவதனால் புதிய சேவைகள் முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றன. சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்து கொண்டவர்கள் நாடு திரும்பியுடன் தனிமைப்படுத்தல் 3 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் 3 நாட்கள் மீண்டும் சவுதி அரேபியா வரும் நபர்களாக இருந்தால் 3 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கு இணங்க வேண்டும் என்று சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த நடைமுறையானது டிசம்பர் 4ஆம் தேதி நடைமுறைக்கு வருவதாக அறிவித்துள்ளனர். பிரேசிலில் புதிதாக சவுதி அரேபியா தூதரக கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் பிரேசிலின் புதிய சவுதி அரேபியா தூதரகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. பிரேசிலில் புதிய வசதி தூதரகத்தை சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்சான் திறந்து வைத்துள்ளார். பிரேசிலுக்கான அவர் உத்தியபூர்வ விஜயத்தின் போது புதிதாக தூதரக கட்டடத்தை திறந்து வைத்துள்ளார். வெளிநாட்டு உம்ரா யாத்திரைகளுக்கான நிபந்தனைகள் மற்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. வெளிநாட்டில் இருந்து உம்ரா யாத்திரை செல்வதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சுடன் இணைந்து நடத்தப்பட்ட வைரஸ் மீளாய்வு செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சின் பிரதிநிதியினால் குறிப்ப விதிமுறைகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலிருந்து உம்ரா விசாவில் வரும் யாத்திரைகள் சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் ஒன்றை முழுமையாக எடுத்துக்கொண்டால் உம்ரா விண்ணப்பத்தின் மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளின் படி நீங்கள் உம்ரா வருகை மற்றும் பிரார்த்தனைகள் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று நிறுவன தனிமைப்படுத்தல் தேவையில்லை என்றும் சொல்கின்றார். எழுவார் இருப்பினும் உலக சுவர் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் முழு அளவை பெற்றபடி நாட்டிலிருந்து வரும் யாத்திரைகளுக்கு நிறுவன தனிமைப்படுத்தல் நடைமுறைகளை 3 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டும் மற்றும் 48 மணி நேரத்தின் பிறகு PCR பரிசோதனை செய்ய வேண்டும். ஆய்வக சோதனை முடிவு எதிர்மறையாக இருந்தால் அவர்கள் பிரார்த்தனைகள் செய்ய முடியும் என்றும் விசா காலம் முழுவதும் நாட்டில் தங்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். சவுதி அரேபியாவில் 1 வாரத்தில் 14780 சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டங்கள் மீறியதன் அடிப்படையிலும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மீறியதன் அடிப்படையிலும் 14,780 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியா ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு வாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக நவம்பர் 18 நவம்பர் 24 தேதி வரையான காலகட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் பல்வேறு பிரிவுகளில் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் இணைந்து நடத்திய கூட்டுக்கள பிரச்சாரத்தின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 7,552 குடியுரிமை சட்டங்கள் மீறுபவர்கள், சுமார் 5,699 எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மீறுபவர்கள் மற்றும் 1,529 பேர் தொழிலாளர் சட்டத்தை மீறிய அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜ்யத்தின் எல்லையை கடக்க முயன்ற போது 429 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 70% பேர் ஏமன் நாட்டவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தாஃபுக் பிராந்தியத்தில் உள்ள நில கண்காணிப்பு படையினர் மற்றும் வடக்கு எல்லை பிராந்தியத்தில் உள்ள நில கண்காணிப்பு படையினர் இணைந்து 19,233 போதை மாத்திரைகள் கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளனர் என்று எல்லை காவல்படையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கேணல் அறிவித்திருக்கின்றார். ஒழுங்குமுறை நடைமுறைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் போதைப் பொருட்கள் உரிய அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகள் தொடர்வதாகவும் அறிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு விரோதமான புதிய விவசாய கொள்கைகளிலிருந்து ஒன்றிய அரசின் விலகல் மாபெரும் வெற்றி. இந்தியன் சோசியல் போரம் எத்தா ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு விரோதமான வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்ததன் விளைவாக வேளாண் திருத்தச் சட்டங்கள் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்தியன் சோசியல் போரம் எத்தா மத்திய குழுவின் தலைவர் அறிவித்துள்ளார். தகவல் இந்தியன் சோசியல் போரம் மத்திய கமிட்டி எத்தா சவுதி அரேபியா. தொடர்ந்து இலங்கையின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 532 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 27 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். நன்றி, மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.